அப்போ நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் பாஸ் ஆகி இன்றைக்கி முதலமைச்சர் கையால் இந்து சமய அறநிலைத்துறையில் உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை வாங்கியிருக்கு. அரசோட பல திட்டங்கள் முக்கியமாக சொல்லணும்னா வந்துட்டு எம்டிஎன் மாதிரி சேனல் வந்துட்டு அதில் வந்து குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர் அதுக்கான தனித்தனி கோர்ஸஸே அதில் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரைவேட்டான ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் போய் படிக்கணுங்கிறது இல்லாமல் அவங்களே வந்துட்டு பிடிஎஃப்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனால் அரசாங்கத்தோட பங்களிப்பு நம்ம இப்போ அரசு வேலையை வாங்குறதுல நிறையா இருக்கு.